ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக். அதாவது சுகாதார நலத்துறை செயலாளர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து பேட்டி கொடுத்துட்ருக்குறாங்க. அதாவது 30ஆம் தேதி அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது. 30ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி பிப்ரவரி வரைக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டார்ட் ஆகுமா. அதுக்கப்புறம் வந்து 8 டேஸ் 8th, அதாவது 7 முடிஞ்ச உடனே 8th 3 டேஸ் 8, 9, 10 தினங்களில் அந்த சாய்ஸ் இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடைபெறும். சர்டிஃபிகேஷன் வெரிஃபிகேஷன் எப்படின்னா 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்லேயும் 2 கவர்மெண்ட் டென்டல் காலேஜில் வைத்து நடைபெறும். உங்களுக்கு எது சௌகரியமாக இருக்கோ அந்த காலேஜை நீங்கள் செலக்ட் செய்து நீங்கள் அங்கே போய் வெரிஃபை பண்ணலாம். அதுக்கு இந்த ஒட்டுமொத்தமான கவுன்சிலிங் உள்ள ஒரு முழுமையான வீடியோ வந்து அதுவும் ரெடியாகிட்டு இருக்காங்க, ரைட்டுங்களா. ஸோ 10ஆம் தேதி முடிஞ்ச உடனே 11th அல்லது 12th வந்து ஃபஸ்ட் ரவுண்டு அலாட்மெண்ட் லிஸ்ட் வந்து வெளியிடுவாங்க, ரைட்டுங்களா. அதுதான் வந்து இந்த செய்தியுடைய சாராம்சாரம். மொத்தம் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை பார்க்கும்போது அப்ளிகேஷன் ரிசீவ் பண்ணது 4,040,852. அதில் எலிஜிபிள் அப்ளிகேஷன் வந்து பார்க்கும்போது 39,862, ரைட்டுங்களா. மொத்த சீட்டுன்னு சொல்லும்போது 4,319 கவர்மெண்ட் எம்பிபிஎஸ், 1,503 கவர்மெண்ட் கோட்டா எம்பிபிஎஸ். மொத்தம் எம்பிபிஎஸ் பார்க்கும்போது 5,822 எம்பிபிஎஸ் சீட். அதில் வந்து 437.5% கோட்டாக்கு போயிடும். அப்புறம் வந்து பிடிஎஸை பொறுத்த வரைக்கும் 170 கவர்மெண்ட் டென்டல் காலேஜோடைய சீட் பிடிஎஸ் இருக்குது. அப்புறம் வந்து 1,125 வந்து ப்ரைவேட் காலேஜோடைய பிடிஎஸ் இருக்குது. ஸோ ஒட்டு மொத்தம் பார்க்கும்போது 1,295 பிடிஎஸ் சீட்டில் 107.5 அதில் போயிடும், ரைட்டுங்களா. ஸோ அது மாத்திரம் இல்லை, இந்த ரவுண்ட் 2 கவுன்சிலிங் எப்படி நடைபெறணும்னா, ரவுண்ட் 2 கவுன்சிலிங் வந்து சீட் மேட்ரிக்ஸ் போடுவாங்க. அதாவது ரவுண்ட் 1 அன்ஃபில் ஆகாததும் நாட் ஜாயின்ட் சீட்டை வந்து போடுவாங்க. அதில் வந்து ரவுண்ட் 2 நீங்கள் வந்து திரும்ப ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும் சாய்ஸ் பண்ணி பண்ணுவாங்க, ரைட்டுங்களா. தமிழக சுகாதாரத்துறை செயலாளர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் 30ஆம் தேதியிலேருந்து தொடங்கி 7ஆம் தேதி வரைக்கும் ஆன்லைன், இந்த முறை ஆன்லைன் கவுன்சிலிங். அதற்கான வீடியோ தயாரிக்கப்பட்டு எப்படி செய்யணும்னு சொல்லியிருக்கோம். அதில் அவங்க வந்து ஃபைனலைஸ் பண்ணதுக்கப்புறம் 8ஆம் தேதியிலேருந்து 3 நாள் அருகில் உள்ள மருத்துவக் கல்லூரி இல்லையா அரசு டென்டல் கல்லூரி, சுமார் 36 இஎஸ்ஐ நீங்களாக 36 அரசு மருத்துவக் கல்லூரி ப்ளஸ் 2 டென்டல் கல்லூரிகளில் அவங்க தன்னோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு அவங்களோட கன்சென்டில் அவங்க எந்த ஏரியா சூஸ் பண்ணுறாங்களோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போட்டு 11th அல்லது 12th வந்து ஃபைனல் அலாட்மெண்ட் ஆர்டர் இந்த முதல் ரவுண்ட் கவுன்சிலிங் செய்யப்படுங்கிறத அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். நேரடியா யாருக்கும் எந்த மாற்றங்களும் செய்யப்பட மாட்டாது. அதே சமயம் செகண்ட் கவுன்சிலிங் போறப்ப இந்த ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்ல யாராச்சும் நாட் ஜாயின்ட் இருக்காங்க அப்படின்னா அந்த வேகன்சிக்கு மறுபடியும் நாங்க கவுன்சிலிங் நடத்துறப்ப ரீஅலாட்மெண்ட்ல ஒருவேளை அவங்க கேட்குற காலேஜுக்கு வேகன்சி இருந்துச்சுன்னா அந்த ரேங்க் படி அவங்களுக்கு அலாட் பண்ணப்படும். எல்லாமே மெரிட் பேசிஸ்ல தான் பண்ணப்படும். மெரிட் அண்ட் ரூல்ஸ் ஆஃப் ரிசர்வேஷன் என்னங்க? கலந்துக்கலாம், கண்டிப்பா கலந்துக்கலாம். வேகன்சி சீட்டுக்கு மட்டும் கலந்துக்கலாம். அதில் வந்து நாங்கள் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்கன்னு ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவோம். ஸோ அந்த கலந்தாய்வில் செகண்ட் கலந்தாய்வில் விருப்பப்பட்டவங்கெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணலாம். அப்போ அவங்க சீட்டும் அந்த ஓப்பன் இதுக்கு பூலுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு மட்டும் அப்புறம் சாய்ஸ் லாக்கிங் கொடுப்போம். அப்படி சாய்ஸ் லாக்கிங் கொடுக்குறப்ப அந்த சேஞ்சஸ் கேட்குறவங்களுக்கு கிடைச்சா சந்தோஷமாக அவங்க எடுத்துக்குவோம், அலாட் பண்ணுவோம் நாங்களும். ஆமாங்க, இல்லை கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும் ஸ்பெசிஃபை பண்ணால் எல்லா காலேஜஸ்மே ஆன்லைன் கவுன்சிலிங் தான். 36ங்கிறது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு குழுக்கள் இருக்கும் இல்லையா, அது மட்டும் அந்த அரசில் இருக்கக்கூடிய 36 மருத்துவக் கல்லூரிகளும் 2 டென்டல் கல்லூரி அவங்களுக்கு எது அருகில் உள்ளதோ அதை அவங்க சூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். அதுக்காக தான் சொன்னோம். இதாவது டோட்டல் காலேஜஸ் நான் ஏற்கனவே சொன்னது 37 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இன்க்ளூடிங் இஎஸ்ஐ, செல்ஃப் ஃபைனான்சிங் 17, 2 டென்டல் காலேஜ், 19 செல்ஃப் ஃபைனான்சிங் டென்டல் காலேஜ்.